வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட், December 6, 9:24 AM. எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து இந்த சார்ட்டில் ஜெனரேட் ஆகிட்டு வரும். மார்க்கெட்டினுடைய மூமெண்ட், அதாவது கேண்டிலினுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி 9:25 AM செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்கில் கேப் டவுன் மார்க்கெட், பட் அங்கேருந்து ரெக்கவரி. ரெக்கவரிக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகலை, டவுன் சைடு இறங்குது. ஸோ டவுன் சைட் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இமிடியட்டாக லைவ் மார்க்கெட்டில் செல் கால் ஜெனரேட் ஆகுது. டெய்லி பேசிஸில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். டெய்லி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில், நம்ம ஆக்சுவலி 1 மினிட் சார்ட் தான் அனலைஸ் பண்ணுறோம். ப்யூராக இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ணுறோம். அன்றைக்கே என்ட்ரி எடுத்து டார்கெட்டோ ஸ்டாப்லாஸ் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ அன்றைக்கே மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற வீடியோஸ் வந்து டெய்லி பேசிஸ் அப்லோட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் டே வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போனீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக அப்லோடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா December 6 ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சே நமக்கு செல் கால் லைவ் மார்க்கெட்டில் ஜெனரேட் ஆகும். ஸோ ஜெனரேட் ஆகியிருக்க இந்த கால் பார்த்திங்க அப்படின்னா 43,457 என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. டவுன் சைடில் இருக்க ரெட் கலர் லைன் தான் டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2 லைன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அது நமக்கு 110 பாயிண்ட் கிட்டே இருக்குது. 1 நாட் 10 அந்த மூமெண்ட் கிட்டே நம்ம தேவைப்படுது. ஸோ 43,348, ஓகேங்களா? ஸோ இது டவுன் சைடில் 110 பாயிண்ட் டவுன் சைடு இறங்கி நமக்கு டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கால் தான் வந்து நம்ம ஆக்சுவலி டெய்லி ட்ரேடிங்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ டைம் வந்து ஒரு 9:50 ஆகுது. நமக்கு ஜென்ரேட் ஆன கால் பார்த்திங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி வாலட்டைல் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோவாக வந்து கொடுத்து ரொம்ப லோ மூவ்மெண்ட்டில் போயிட்டே இருந்துச்சு. அப்படி ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்தது, சடனாக ஒரு அப்பர் சைட் மூவ்மெண்ட் கொடுத்தோன்னே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, பை ட்ரெண்டாக மாறிடுச்சுன்னு நமக்கு இந்த சார்ட் இன்டிமேட் பண்ணதுனால இது நமக்கு ஒரு எக்ஸிட் பாயிண்ட் மாதிரி ஆயிருக்கு. 43,540 நமக்கு ஒரு எக்ஸிட் மாதிரி நமக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஓவர் நடந்துருச்சு. இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆன கால்னுடைய மூவ்மெண்ட் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை பற்றின என்ன நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்பிச்சாலும் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.